கடைகளில் இருக்கும் எந்த கம்பெனின்னு நாங்கள் விரிவாக சொல்ல வேண்டியது இல்லைங்க. எந்த கம்பெனியாக இருந்ததுனாலும் உங்களுடைய கையிலேயே அதனுடைய டெஸ்ட் பேப்பர் நீங்கள் கையில் வச்சுக்கிங்க. என்ன டெஸ்ட் பேப்பருங்கிறீங்களா? எக்காரணத்தை கொண்டும் வரும் காலங்களில் எந்த கடைகளில் மிக பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னாங்க, சிறுக சிறுக நம்மளுடைய உயிரை நம்மகிட்ட இருந்து பிரிக்கும் ஒரு பானம் என்னன்னாங்க. நேயர்களே, இந்த பானங்கள் கலர் கலராக மார்க்கெட்டில் அனைத்து சூப்பர் மார்க்கெட்டிலும் இருக்கும். இந்த மாதிரி திரவங்களை குழந்தைகளுக்கும் பெரியவர்களும் யாரும் பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதாங்க நாம் இன்றைக்கி பார்க்குறோங்க. ஏன் பயன்படுத்தக்கூடாது, இதில் என்ன பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாங்க நேயர்களே. சரி நேயர்களே, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க, இதுவும் தண்ணி மாரி தானே இருக்குது, இதுவும் வாட்டர் தானே, ஏன் பயன்படுத்தக்கூடாது, அதனால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நேயர்களே. கடைகளில் இருக்கும் எந்த கம்பெனின்னு நாங்கள் விரிவாக சொல்ல வேண்டியது இல்லைங்க. எந்த கம்பெனியாக இருந்ததுனாலும் உங்களுடைய கையிலேயே அதனுடைய டெஸ்ட் பேப்பர் நீங்கள் கையில் வச்சுக்கிங்க. என்ன டெஸ்ட் பேப்பருங்கிறீங்களா? பிஹெச் பேப்பர் தாங்க. பிஹெச் பேப்பரில் என்னென்ன தன்மைகள் இருக்குது, நம்ம குடிக்கிற தண்ணி முதலானது ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 60-70% நம்மளுடைய எந்த விதமான ஆய்வகத்துக்கும் போகாமல் நம்மளே ஆய்வு பண்ணி பார்த்துக்கிறது தாங்க இதனுடைய வேலைங்க. சரி நேயர்களே, இதில் என்ன அப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படிங்கிறீங்களா? நான் பாருங்கள், இது நம்ம குழந்தைகளும் நாமும் அடிக்கடி கடைக்கு போனால், அப்பா ஒரே வெயிலாக இருக்குது, ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம சாப்பிட்றோங்க. சரி, அந்த கூல்ட்ரிங்க் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாங்க. அது எவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. சரி நேயர்களே, இப்போ பாருங்கள், இது என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொல்கிற பிஹெச் பேப்பர். இந்த பிஹெச் பேப்பரில் பாருங்கள், 1, 3, 5, 6, 7, 8, 9, 10, 12, 14 இந்த மாரி அளவுகள் இருக்குதுங்க. நம்மளுடைய உடம்போட பாடியோட பிஹெச், சரி நேயர்களே, பாடியோட பிஹெச் வந்து 7.4. 7.4க்கு குறைவாக இருந்தாலும் பாதிப்புங்க, 7.4க்கு அதிகமாக இருந்ததுனாலும் பாதிப்புங்க. அதை எப்படி பார்க்கலாங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்புங்க. சரி நேயர்களே, இப்போ பாருங்கள், இந்த பிஹெச் பேப்பரை, ஒரு பேப்பரை நம்ம கிழிச்சுக்கிறோங்க. நான் பாருங்கள், இந்த பேப்பரை கிழிச்சாச்சு. சரிங்க, இதில் வந்து என்ன தன்மை இருக்குதுன்னு பார்க்கலாங்கிறீங்களா? நான் பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், இதனுடைய தன்மை என்ன இருக்குது, தன்மை என்ன இருக்குதுன்னு பாருங்க, என்ன கலர் ஆயிருக்குதுன்னு பாருங்க. சரி நேயர்களே, சரி இதுதான் இப்படி இருக்குது, தண்ணியாட்டம் இருக்குது, இதுவும் கலர் மாறி போச்சுங்க. சரிங்க, இப்ப இந்த இது இருக்குது, இதையும் நம்ம பார்த்துடலாங்க. இப்போ இதுக்கும் இன்னொரு பேப்பர் எடுத்துடலாங்க. இதை பாருங்க, இதுவும் இப்படி இருக்குது. சரிங்க, அடுத்தது, சரி இதுதான் இப்படி இருக்குது, எல்லாமே இப்படியே இருக்குதா, இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, இது நம்ம நார்மலாக குடிக்கும் தண்ணிங்க. இந்த தண்ணியிலையும் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமேங்க. இங்கே பாருங்கள், இது நம்ம குடிக்கும் தண்ணி.
கிட்னியை டெஸ்ட் பண்ணணும், அது இந்த கலரில் வந்திருக்குது. சரி, நம்ம கிட்ட இருக்கிற ஒயிட் கலர் ஒரு கூல்ட்ரிங்க்ஸை டெஸ்ட் பண்ணோம், இந்த கலரில் வந்திருக்குதுங்க. அதேமாரி ஆரஞ்சு கலரில் இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸை டெஸ்ட் பண்ணோம், இந்த கலர் வந்திருக்குது. சரிங்க, இந்த கலரில் வந்தால் என்ன பிரச்சனை, இதனால் நமக்கு என்ன பாதிப்பு, நல்லா பாருங்கள். இதில் இந்த இதில் வந்துங்க அஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தோம்னாங்க, இந்த மூணு அஞ்சு மூணில் வந்திருக்குதுங்க. அப்போ இந்த மூணில் இருந்ததுன்னா இது பூராமே நமக்கு ஆசிட்டு, புரியுதுங்களா? இந்த ஆசிட்டு தன்மை நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பிஹெச், புரியுதுங்களா, பாடியில் இருக்கிற பிஹெச்சை, எலும்பில் இருக்கிற பிஹெச்சை அது எடுத்துக்குதுங்க. நம்ம குடிக்கிறப்ப சுகமாக இருக்குதுங்க, ஆனால் அது உள்ளே போன உடனே நமக்கு எந்த அளவுக்கு நம்ம இயற்கையாக தயாரிக்கப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸை பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பில் இருக்கிற எலும்புகளில் இருக்கிற கால்சியம் எல்லா சத்துக்களையுமே அது எடுத்துக்கிட்டு அப்போ தான் அது நியூட்ரலைசர் ஆகும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் வரும் காலங்களில் எந்த கடைகளில் மிகப்பெரிய மாலில் போனாலும் சரிங்க, பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் சரி, எந்த விதமான இதில் தயாரிக்க இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட குளிர்ந்த பானங்களை சாப்பிடுங்க. செயற்கையாக தயாரிக்கப்பட்ட எந்த விதமான கூல்ட்ரிங்க்ஸையும் பயன்படுத்த வேண்டாம். அதை நம்மளை மிக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய ஒரு விஷம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நேயர்களே. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு கேட்டால் நம்ம வாங்கி கொடுக்குறோம், இப்போ பாருங்கள் அதனுடைய லெவல் என்ன இருக்குது, இதனுடைய லெவல் என்ன இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நம்ம வாட்டரோட பிஹெச் வந்து 7.4ங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் வரும் காலங்களில் நீங்கள் நம்ம குடிக்கிற தண்ணியாக இருந்ததுனாலும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு பிஹெச் பேப்பரை, இப்போ கேன் வாட்டர் வாங்கி குடிக்கிறோங்க, அந்த கேன் வாட்டரோட இது என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஆய்வகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நம்ம பரிசோதி பண்ணி பார்க்குறதுக்கு, இனிமேல் இந்த மாதிரி பிஹெச் பேப்பரை நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாங்க, அதேமாரி மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிங்க, ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிங்க, வாங்கி வச்சுக்கிங்க, அதை வந்து பரிசோதித்து இனிமேல் வரும் காலங்களில் குடிக்கிற தண்ணி முதலானது பரிசோதித்து குடித்தா நல்லது அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் நேயர்களே. சரி நேயர்களே, நம்மளுடைய சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்களும் புரியுதுங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முழுக்க கடைசி வரையிலும் பாருங்கள். நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் நம்மளுடைய ஆய்வக குழு ஆய்வு செய்த பிறகு தான் நாங்கள் அதை வந்து வெளியிடுகிறோம். அதனால் கடைசி வரையிலையும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை எங்கள் நிறுவனத்துக்கு கீழ்காலும் எண்ணெய் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தேங்காய், தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயிலான சோப்பு, இதை பற்றி எங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை எந்தவித கட்டணமும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு தெரிந்ததை சொல்லி கொடுக்குறோம். தெரிந்தீர்களே, மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை தொடர்பு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.